யூஸ் பண்றோம் நம்ம எல்லாருமே, அது ரெண்டையுமே அட் அ டைத்துல யூஸ் பண்ணலாமா? இப்ப நம்ம வீட்ல ஏசியா ஆன் பண்ணிட்டோம், ஆன் பண்ணி அந்த கூலிங் வந்து வந்துட்டு, அந்த சமயத்துல நம்ம ஃபேனும் போட்டோம் அப்படின்னா 28 நாள் ஆனிச்சு அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஹீட் ரேஷஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா டிப்ஸ் அப்படின்னா, பேபி கேர் டிப்ஸ்ன்னு சொல்லலாம், நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று ஈபிக்கு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்மருக்கு ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபேனையும் ஏசியையும் யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே, அது ரெண்டையுமே அட் அ டைத்தில் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே முக்கியமாக சம்மர் டைமில் இந்த ஏசி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் எக்கச்சக்கமாக அந்த சம்மர் டைம் பில்லு பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு நவப்பி போயிட்டே இருக்கும், 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெவலுக்கு இந்த சம்மர் டைம் ஹீட்டை நம்மளால் சுத்தமாக வந்து டேக் கேர் பண்ணவே முடியாது, நம்ம வந்து ஏசியில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுற ஏசியை அந்த ஃபேனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏசியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபேனையும் ஏசியையும் அட் அ டைம் சேம் டைமில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணவே கூடாது. அது ஏசிக்கும் ப்ராப்ளம், நம்ம குழந்தைங்களுக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இப்படி சொல்கிறீங்க, இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சும் கூட தெரியாமல் நம்ம இதை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, இனிமே அந்த தப்பை நீங்க கண்டிப்பா பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஏசி ஓடிட்டு இருக்கு, இப்ப நம்ம வீட்டுல ஏசியை ஆன் பண்ணிட்டோம், ஆன் பண்ணி அந்த கூலிங் வந்து வந்துட்டு, அந்த சமயத்துல நம்ம ஃபேனும் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல இருக்கிற டஸ்ட் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுறதுல அந்த ஏசியில அந்த மேலே ஃபில்டர் மாதிரி இருக்கும்ல, அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் படிஞ்சிருக்கும், படிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம ரூமில் வந்து ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஏசியில் கூலிங் வரும்போது அது இழுக்கிறதுல வந்து டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கும். இது நார்மலாகவே ஏசியை கிளீன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபில்டர் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேனை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி விட்டு நம்ம குழந்தைங்களோட மூச்சுக்குள்ளே போகும். அப்போ என்ன ஆகும், டஸ்ட் அலர்ஜி வரும், இல்லைனா கோல்டாக ஃபார்ம் ஆகும். இப்படி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் ஆனிச்சு, ஏசி மெக்கானிக் வந்து ப்ராப்ளம் வந்து எப்படி என்னன்னு பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அப்போ க்ளீன் பண்ணும்போது அந்த கம்ப்ரஸில் ரொம்ப டஸ்ட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து ஏசியையும் ஃபேனையும் ஒன்றா போடாதீங்க அப்படின்னாங்க. இதே வேர்டு வந்து டாக்டர் சொன்னாங்க, என் குழந்தைக்கு வேக்சின் போடுறதுக்கு நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ இன்னொரு குழந்தைக்கு பிறந்து 28 நாள் ஆனிச்சு, அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ரேஷஸ், உடம்பு ஃபுல்லாக வேட்கூறு வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சம்மர் வந்து ஓவர் வெயிலாக இருக்குது, 180 டிகிரி கிட்டலாம் அடிக்குதுமா, ஸோ வந்து நீங்கள் ஏசிலே குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து வெளியில் நம்ம நார்மலாக வந்து பக்கத்தில் பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஏன் குழந்தைய பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ஏசிலே வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்க இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து அடுத்த பேஷண்ட் நான் போகும்போது நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர் இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, குழந்தைங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகிருக்கட்டும், இல்லை கோல்டு குழந்தைங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, ஏன்னா இந்த சம்மர் டைமில் எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜியாக இருக்கட்டும், இல்லை கோல்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசியும் ஃபேனும் ஒன்றா போடுறதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏசி போடுறோம், ஏசி போட்டு நம்மளோட ரூம் டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிடும், கூலிங்கான டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்து இந்த ஏசி மாற்றி கொடுக்கும். இதுவே அந்த டயத்தில் நம்ம ஃபேன் போடுறோம் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சருமே வந்து கூலிங்காக மாறாது, அதாவது நமக்கு நார்மலாக இருந்ததை விட லைட் கூலிங்காக இருக்குமே தவிர நல்ல கூலிங்காகவோ நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் ஏசி கூலிங்க்கு வராது. அந்த ஃபேன் வந்து நமக்கு சூடான காற்றை தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேனையும் ஏசியையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது வந்து நோ யூஸ் தானே. ஸோ வந்து அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏசி போட்டால் ஏசி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபேன் போட்டால் ஃபேன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் அதுதான் நல்லது. ஸோ வந்து நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஏசியையும் ஃபேனையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க, அந்த டஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களோட மூக்கில் ஏறிடும். நம்மளாக இருந்தாலுமே 4 தும்மல் போடுவோம், அது வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட குழந்தைங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, முடியாது, பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்து ஏசியையும் ஃபேனையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கரண்ட் பில் தான் அதிகமாகும், ஸோ வந்து நம்ம கரண்ட் பில்லையுமே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எனக்கு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும், ஸோ வந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏசியையும் ஃபேனையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. ஏசி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலிங் ஆனதுக்கப்புறம்
நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணலாம், சேம் டைமில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ வந்து இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நம்மளோட குழந்தைய நம்ம தானே சேஃபாக பார்த்துக்கணும். இந்த சம்மர் டைமை நம்மளால் ட்ராவல் பண்ண முடியலனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வேர்வையாலேயே கோல்டும் வரும். அட் சேம் டைம் இந்த மாதிரி கோல்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது. எப்படி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு இதைப்பா இதை கேட்டோன்னே. பட் வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. டாடா பை பை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைபிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ். தேங்க்யூ மக்களே. அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும், அப்புறம் லீவ் யோர் ஒப்பீனியன்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன்.